السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அவன் தன்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கிய இந்த மார்க்கத்தை அதற்குரிய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அடிமை இந்தியா முதற்கொண்டு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இந்திய சூழல் வரை பள்ளிவாசல்களில் மார்க்கத்தை சொல்லுவதற்காக மட்டுமே இந்த வெள்ளி மேடைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு நிலையை மாற்றி மார்க்க வரம்பிற்குட்பட்டு சமூக ரீதியாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாட்டு பற்றை அவர்களுடைய உள்ளங்களிலே ஊக்கி தங்களுடைய இறை கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லுகிறோமோ அதே போன்று சக படைப்பினங்களுக்குரிய சமூக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் சொல்லித்தந்து அதையெல்லாம் கடந்து தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவற்றுக்கு எதிராக எப்படி ஆர்ப்பரித்து எழ வேண்டும் என்கிற உரிமை முழக்கத்தையும் சொல்லக்கூடிய தளங்களாக வெள்ளி மேடைகள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் ஹிந்து தின இதழிலே ஓர் கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இந்துத்துவா பழமைவாதம் என்றால் வஹாபீசத்திற்கு என்ன பெயர் என்கிற கேள்வி துணியில அந்த கட்டுரை முழுவதுமாக அமைந்திருக்கிறது. முழு பக்க கட்டுரையாக சமஸ் என்பவரால் எழுதப்பட்டிருக்கும் அந்த கட்டுரையில் எப்படிப்பட்ட தவறான இட்டுக்கட்டப்பட்ட விமர்சனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு மத்தியிலும் இந்த ஓரிரை கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் பிரச்சாரத்தையும் எப்படி எப்படியெல்லாம் அவர் வசைபாடி இருக்கிறார், நமக்கு என்ன வந்தது யாரோ எதையோ எழுதினார் என்பது போன்ற ஒரு நிலையை நாம் கையில எடுக்காமல் எப்பொழுது நமக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுகின்றனவோ அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றனவோ அவற்றை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்கிற மார்க்க வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த கட்டுரையில சொல்லப்பட்ட அவதூறுகள், அதில் சொல்லப்பட்ட இட்டுக்கட்டு செய்திகள் என்ன, அவற்றிற்கு நம் தரப்பிலிருந்து நாம் தர வேண்டிய நியாயமான விளக்கங்கள் என்ன என்பதை இந்த வார ஜும்மாவுடைய சிந்தனைகளாக இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கட்டுரையில என்ன செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, அவற்றிற்குரிய விளக்கங்கள் என்னென்ன என்பதை அறிவதற்கு முன் ஓர் அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த இந்து நாளிதழாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய பின்புலமாக செயல்படக்கூடிய காவி சிந்தனை உள்ள RSS போன்ற இயக்கங்களாக இருக்கட்டும், இவர்கள் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக தங்களுடைய வியூகங்களை இரண்டு வகையில அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று நேரடியாக களம் காணுவது, முஸ்லிம்களை அடிப்பது, வெட்டுவது, குத்துவது, கொல்லுவது, அவர்களுடைய உடைமைகளை சூறையாடுவது, அவர்களுக்கு எதிராக கலவரங்களை தூண்டி விடுவது, இது போன்று நேரடியாக களம் காணக்கூடிய ஒரு வகை வியூகம். இன்னொரு வகையிலே அவர்கள் வியூகம் அமைப்பார்கள். அது எப்படி என்றால், இஸ்லாமியர்களை வெறும் பெயர்ந்தாகி முஸ்லிம்களாக மட்டுமே வாழ செய்ய வேண்டும், கொள்கை ரீதியாக அவர்கள் இஸ்லாமியர்களாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்னென்ன வியூகங்களை அமைக்க வேண்டுமோ அவற்றை இரண்டாவது வகை செயல் திட்டமாக தங்களுடைய கையில எடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக களம் காணுவார்கள். இப்படி இரண்டு வகையான சதி திட்டங்கள் பரவலாக இந்துத்துவ காவி சக்திகளால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சர்வதேச அளவிலே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
ஏன் இந்த பீடிகையை நாம் சொல்லுகிறோம் என்றால், இந்த பீடிகையை புரிந்து கொண்டால் தான் இந்துத்துவ சக்தியாக, இந்துத்துவ ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த இந்து நாளிதழ் எந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில விஷமத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடைய உள்ளங்களில எப்படிப்பட்ட விஷமத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கடந்த டிசம்பர் மாதம் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதற்கான நிவாரணப் பணிகள், மீட்பு பணிகள், உபகார பணிகள் எல்லாம் நடைபெற்றதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கட்டுரையில சமஸ் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். வெள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நீரிலே மூழ்கி சேரும் சகதியுமாக இருந்த ஒரு இந்து கோயிலை சில இஸ்லாமிய சகோதரர்கள் சுத்தப்படுத்திக் கொண்டிருந்ததாக ஒரு படம், ஒரு காட்சி வெளியிடப்பட்டது. அந்த நேரத்தில் இதுதான் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காட்சியாக இருந்தது. காஷ்மீர் வரை மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த படம் ஒரு காரணமாக இருந்தது என்கிற செய்தியை இந்த கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதை எப்படி சொல்றாரு? நம்முடைய நண்பரும் பத்திரிகையாளருமான முகமது அமீன் அவர்கள் இதை வியந்து சொல்லுகிறார். இந்த செய்தியை கொண்டு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு இந்து கோயிலை ஒரு முஸ்லிம் சுத்தப்படுத்துவது மத நல்லிணக்கத்திற்குரிய அடையாளம் என்று சொல்லுகிறார். மார்க்க ரீதியாக இதற்குரிய விளக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக, மனிதநேய ரீதியாக மக்கள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், உடமைகளை எல்லாம் இழந்து மக்கள் சிரமத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், உறவுகளை எல்லாம் இழந்து பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் ஒருபுறம், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் ஒருபுறம், மாற்று உடை கூட இல்லாமல் பெண்களும் ஆண்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது மனிதநேயமாக இருக்குமா? சேரும் சகதியுமாக அப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோயில் சிற்பத்தை துடைத்து தூய்மைப்படுத்துவது சரியாக இருக்குமா? என்ன சொல்ல வருகிறார்? இப்படியெல்லாம் முஸ்லிம்களே நீங்கள் நடந்து கொண்டால் நாம் நல்லிணக்கத்தை பேண முடியும். எவன் வெள்ளத்துல சாகிறான், எவனுடைய உடைமைகள் அடித்து செல்லப்படுகிற, இதுவெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல. நாம சந்தோஷப்படுற மாதிரி நீங்க நடந்தீனா நமக்கு மத்தியில ஒரு இணக்கம் இருக்கும். முஸ்லீம் நீ நினைச்சிடாத, நாம முஸ்லீம், நாம போய் என் கோயிலை சுத்தப்படுத்தணும் நினைச்சிடாத, இந்த மாதிரி வேலைகளை செய் என்று மறைமுகமாக முஸ்லீம்கள் இஸ்லாத்திற்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபட தூண்டக்கூடிய வாசகம். அந்த சொன்னோம்ல, இந்துத்துவ சக்திகளுடைய இரண்டாவது செயல் திட்டம். உண்மையான இறை நம்பிக்கையாளன் எந்த சிலை வணக்கத்தை விட்டு விலக வேண்டுமோ, அது பிரமத கொள்கை, நாம் அந்த கொள்கையை விமர்சிக்கவில்லை. எந்த கலிமாவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அந்த கலிமாவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை துணிச்சலாக விருப்பமாக செய்வது மார்க்க ரீதியாக நல்லதல்ல. மனிதாபிமான ரீதியாக சொல்வதாக இருந்தால், மக்கள் எல்லாம் வெள்ளத்தில அடித்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நம்ம கோயில இல்ல பள்ளிவாசல சுத்தப்படுத்துறத கூட வேணாம்னு சொல்லுவோம். அதை விட உயிர் காப்பது மேலானது. குர்ஆன் சொல்லுகிறது, மன் அஹ்யாஹா ஒரு மனிதரை வாழ வைப்பது ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தது போன்று என்று குர்ஆன் சொல்லுகிறதே. பள்ளிவாசலுடைய சுவர் இடிந்து விட்டால், வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டால் அதை மறு புனர்நிர்மாணம் செய்து கொள்ளலாம். ஒரு உயிரை இழந்து விட்டால் மனிதநேய ரீதியாகவும் இது தவறு, மார்க்க ரீதியாகவும் இது அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. ஆனால் இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்லுகிறார், இப்படி இப்படிலாம் நீங்க நடக்கணும், மறைமுகமாக முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடாது என்ற ஒரு விஷமத்தை அந்த இந்துத்துவ சக்திகளுடைய இரண்டாவது வகை செயல் திட்டத்தின் ஓர் அங்கமாக அவர் இதில் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னும் இதற்கு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், இந்த இந்துத்துவ சக்திகள் எப்படி எப்படி எல்லாம் தங்களுடைய இரண்டாவது வகை செயல் திட்டங்களை வகுத்தார்கள். தஸ்லிமான நஸ்ரீன் பெயர் தாங்கியாக முஸ்லீமாக இருந்தால், ஆனால் பெண்களுக்கு கருப்பை சுதந்திரம் வேண்டும் என்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்த காரணத்தால் அவள் இந்துத்துவ சக்திகளால் சிறந்த படைப்பாக பார்க்கப்பட்டாள். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிரான விஷயத்தை பரப்பியதால் அவள் இவர்களால் சிறந்தவளாக பார்க்கப்பட்டாள். சல்மான் ருஷ்டி சமீபத்திலே காலம் சென்ற இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய அந்த மரண நிகழ்வுகள் எப்படி எப்படியெல்லாம் இந்துத்துவ சக்திகளால் உயர்ந்த நிலையில வைத்து பார்க்கப்பட்டன. ஏன் நீ சரியான முஸ்லீமாக வாழாவிட்டால் உன்னை இப்படி இப்படியெல்லாம் நாங்கள் கண்ணியப்படுத்துவோம், எங்களுடைய கண்ணியத்திற்குரியவராக நீர் ஆக வேண்டுமா, எங்களால் நாட்டிலே முதல் குடிமகன் என்கிற அந்தத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டுமா, உன் நீ மரணித்த பிறகு கூட ராணுவ மரியாதையோடு நீ அடக்கம் செய்யப்பட வேண்டுமா, உன்னுடைய ஈம சடங்குகளுக்கு பிரதமர் வருகை தர வேண்டுமா,
அடிப்படை என்ன? நீ பெயர் தாங்கி முஸ்லீமாக மட்டும் இருக்க வேண்டும், உண்மை முஸ்லீமாக வாழக்கூடாது. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இப்படிப்படலாம் இருந்தீங்கன்னா நீ இப்படிப்படலாம் சந்தோஷமா இருக்கலாம், இது ஹராம், இது ஹலால், இது கூடும், இது கூடாது என்று நீ கங்கணம் கட்டி கொண்டிருந்தால் உன்னுடைய நிலைமை அவ்வளவுதான் என்கிற விஷமத்தனத்தை இப்படி இப்படி நிகழ்த்தி காட்டி இரண்டாவது வகை செயல் திட்டத்தை செய்யறாங்கல்ல, அதுல ஒரு வகைதான் இந்த ஹிந்து நாளிதழில் வெளியான சமசுடைய கட்டுரை. இப்ப கட்டுரைக்குள்ள வந்துருவோம். எப்படி தொடங்குகிறது? திருச்சியில கோலாகலமாக நடைபெற்ற சிறு ஒழிப்பு மாநாட்டிற்கு சென்று வந்த ஒரு நண்பரை நான் சந்தித்து விசாரித்தேன். இப்படிதான் கட்டுரை ஆரம்பம். ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக கவனியுங்கள். எந்த அளவிற்கு இது முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு கட்டுரை என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். திருச்சியில கோலாகலமாக நடைபெற்ற சிறு கோலாகலமாக, இந்த வார்த்தை நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க, நடைபெற்ற சிறு ஒழிப்பு மாநாட்டிற்கு சென்று வந்த ஒரு நண்பரை நான் சந்திச்சு கேட்டேன், சிறுக்குன்னா என்ன? அவர் இணை வைப்பு என்று சொன்னார். இணை வைப்புனா என்ன? இறைவனுக்கு நிகராக தகடு, தாயத்து, தட்டு, இது போன்ற விஷயங்களில நம்பிக்கை செலுத்தி மூடத்தனமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்று சொன்னார். பிறகு சொன்னார், தர்காவுக்கு செல்லக்கூடாது, உயிரோடு இருக்கிறவர்களையோ செத்தவர்களையோ கடவுள் தன்மை உள்ளவர்களாக கருதி வணங்கக்கூடாது என்று சொன்னார். இப்படி தொடங்கக்கூடிய, உரையாடலாக துவங்கக்கூடிய அந்த கட்டுரை அப்படியே நீள்கிறது. அப்படி என்றால் தர்காக்கள் இருக்கக்கூடாது என்றால், தர்காக்களை வணங்கக்கூடாது என்றால் உங்களுடைய நிலைப்பாடுதான் என்ன அப்படின்னு தன்னுடைய அந்த யார்கிட்ட கேட்டாரோ அவர் சொல்வதை விட்டுவிட்டு அந்த கருத்து அங்கேயே முற்று பெற்று விடுகிறது. இவர் தன்னுடைய கருத்துக்களை கட்டுரையாக தொடர்ந்துகிறார். இன்னைக்கு நீங்க அதிகமாயிட்டீங்க, வார்த்தை கவனிச்சு, இன்னைக்கு நீங்க அதிகமாயிட்டீங்க. முதல்ல கோலாகலமாக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்று இந்த ஓதிரை கொள்கையை, தௌஹீதை சொல்லக்கூடிய நீங்கள் மிகித்து விட்டீர்கள். இதனால் உங்கள் கையில அதிகாரங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக தர்காக்களை இடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். காலம் செல்ல செல்ல உங்களுடைய கவனம் எங்கள் பக்கம் திரும்பினாலும் ஆச்சரியம் இல்லை, எங்களுடைய வழிபாட்டு தலங்களையும் இடிக்க சொல்லுவீர்களா? அப்படி கட்டுரை தொடர்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு இயக்கத்தை பற்றி, ஒரு கொள்கையை பற்றி, ஒரு சித்தாந்தத்தை பற்றி, ஒரு கட்சியை பற்றி ஒருவர் ஒரு சில செய்திகளை சமர்ப்பிக்கிறார், ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அது தொடர்பான அடிப்படை அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். ஏன் இந்த கருத்தை சொல்லுகிறோம்? இந்த கட்டுரையை எழுதிய இந்து நாளிதழுடைய சமசுக்கு எந்த இயக்கத்தை, எந்த கொள்கையை விமர்சித்தாரோ அதை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்பதை இந்த கட்டுரையை வாசிப்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், உங்க சக்தி மேலோங்கிருச்சு, அதனால நீங்க தர்காவை இடிக்க தயாராயிட்டீங்க, காலப்போக்குல எங்களுடைய வழிபாட்டு தலங்களையும் நீங்கள் குறிவைப்பீர்கள். அறிவுள்ளவராக இருந்தால் அந்த சகோதரர் சமசை பார்த்து நாம் கேட்கிறோம், தௌஹீத் ஜமாத் நேற்று சாயங்காலம் முளைச்ச ஒரு அமைப்பு இல்ல. இந்த ஓதிரை கொள்கை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் நேற்றைய முன்தினம், அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு, கடந்த வாரம், கடந்த மாதம் தோன்றிய ஒரு சித்தாந்தம் அல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா அல்லாஹ் கொடுத்த கொள்கை. காலப்போக்கில சில இடைச்சேர்கள் இருந்தாலும் அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலான தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை தர்காக்களை இந்த தௌஹீத்வாதிகளால் இடிக்கப்பட்டன, எத்தனை தர்காக்களை இடித்திருக்கிறார்கள், எத்தனை சமாதிகளை தகர்த்திருக்கிறார்கள்? உண்மை என்ன? யதார்த்தத்தை சொல்லுகிறோம், இறைவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும், அவனுடைய இடத்தை யாரும் அடைய முடியாது. உயிரோடு இருப்பவராகினும் சரி, சமாதியில் அடங்கியிருப்பவரும் சரி, இறை தன்மைக்கு சொந்தக்காரராக ஆக முடியாது என்பதை புரிய வைத்து முழக்கமே எப்படி இந்த தௌஹீத் மாநாட்டு, சிறுக்கு மாநாட்டு, சிற்பொழிப்பு மாநாட்டிற்கு எப்படி அழைத்தோம்? யாரெல்லாம் தர்காக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அந்த தர்காக்களை இடிக்கும் நிலையை உருவாக்குவோம் என்று சொன்னோமே தவிர நாங்கள் தர்காவை இடிப்போம் எங்கேயாவது சொன்னோமா? அப்படி தர்காவை இடித்ததற்காக இந்த 30 ஆண்டு காலத்துல தமிழகத்திலோ அல்லது எங்களுடைய ஜமாத் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொய் வழக்காவது போடப்பட்டிருக்கின்றனவா? வேற வேறு விஷயங்களை, வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தர்காவை இடிக்கிறதுக்காக இந்த தௌஹீத்வாதிகள் முயன்றார்கள், தர்காவுடைய காம்பவுண்ட் சுவரை தட்டிட்டாங்க, தர்காவை இடிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க, அது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தினாங்க என்று சொல்லி ஒரு பொய் வழக்கையாவது இந்த பத்திரிகையாளர், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர் பார்த்திருக்கிறாரா, கேள்விப்பட்டிருக்கிறாரா? உங்களுடைய நோக்கம் எங்களுடைய கோயிலின் பக்கம் திரும்பும் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த மாநாட்டிற்கு முன்பாக சில சமாதி வழிபாட்டுக்காரர்கள், சமாதி வழிபாட்டுக்காரர்கள் என்று சொல்வதை விட இந்த இந்துத்துவ சக்திகளுடைய உள்ளங்களில் நிறைந்திருக்கக்கூடிய சூஃபீச கொள்கையை, சமாதி வழிபாட்டு கொள்கையை சொல்லக்கூடியவர்களாவது மாநாட்டுக்கு முன்னாடி எடுத்தாங்க.
திருச்சி மாநகர ஆணையர் இடத்துல காவல்துறை ஆணையர் இடத்துல புகார் கொடுக்கிறார்கள், சார் எப்படியாவது இந்த மாநாட்டை நிறுத்திருங்க சார், 10 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா திருச்சியில் உள்ள தர்காவெல்லாம் யாரு சார் பாதுகாக்கிறது, இவங்களே ஆக்கிரமணம் கொடுக்கறாங்க, 10 லட்சம் பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, திருச்சியில் உள்ள தர்காவை யாரு சார் பாதுகாக்கிறது என்று மடமைத்தனமாக மாநாடு நடப்பதற்கு முன்பு என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் புலம்பினார்கள். இந்த பத்திரிகை ஆசிரியர் இந்த கட்டுரை எழுதக்கூடியவர் மாநாடு முடிந்த பிறகு மாநாட்டுடைய நிகழ்வுகளை கண்முன்னே பார்த்துவிட்டு தீவிரவாதத்திற்கோ அடக்குமுறைக்கோ பிறருடைய நலனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய காரியங்களுக்கோ எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் அமைதியாக நடைபெற்ற ஒரு மாநாட்டை பார்த்துவிட்டு நீங்க தர்கா வெடிப்பீங்க அப்புறம் எங்க வழிபாட்டு தலங்கள் பக்கம் வந்துருவீங்க என்கிற ஒரு மத துவேஷத்தை தூண்டக்கூடிய விதமாக இந்த வாசகங்களை கொண்டு கட்டுரையை தொடங்குகிறார். எந்த இயக்கத்தை எந்த கொள்கையை விமர்சிக்கிறாரோ அது பற்றிய அடிப்படை அறிவு கூட இவருக்கு இல்லை என்பதற்கு இந்த கட்டுரையின் துவக்கமே சான்றாக இருக்கிறது. அப்புறம் சொல்றாரு எப்படிப்பட்ட நாட்டில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா, நம்முடைய நாடு எப்படிப்பட்டது, மதச்சார்பின்மைக்கு பெயர் போனது, சகிப்புத்தன்மைக்கு பெயர் போனது. நம்முடைய நாட்டிற்காக நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறாரே அதுதான் இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மைக்கு இலக்கணம், அதுதான் இந்த நாட்டுடைய சகிப்புத்தன்மைக்கு இலக்கணம். என்னப்பா சொல்றாரு காந்தி, காந்தி சொல்லுகிறார் நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு யூதன், அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று காந்தி சொல்லுகிறாரே இதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பின்பற்ற வேண்டிய கவனத்திலே கொள்ள வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய சகிப்புத்தன்மைக்கும் மதச்சார்பின்மைக்கும் இலக்கணமான வாசகம் அப்படின்னு பதிவு செய்கிறார். அன்பிற்குரியவர்களே அறிவுள்ள ஒருத்தன் அறிவின் அடிமட்டத்திலே உள்ள ஒருவன் இந்த வாசகத்தை ஏற்பானா? ஒரே மனிதன் இந்துவாக கிறிஸ்தவனாக முஸ்லீமாக யூதனாக வாழ முடியுமா, அறிவுக்கு பொருந்துகிறதா? காந்தி அப்படி நடித்தார் என்றாவது சொல்ல முடியுமா? உள்ளத்தால எப்படி இருந்தாருங்கிறது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள விஷயமுங்க. ஆனா வெளிப்படையில காந்திய இந்துவாக காந்திய முஸ்லீமாக காந்திய கிறிஸ்தவராக காந்திய யூதனாக வாழ்ந்தார் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? அறிவுக்கு பொருந்துகிறதா? அதையே திரும்ப கேட்கிறோம், எப்படி உள்ளத்தால் எப்படி இருந்தாருன்னு தெரியல, உடல் அளவிலே அவர் சமமாக எல்லா மதத்தையும் பின்பற்றி வாழ்ந்தார். என்னைக்கு காந்தி பள்ளிவாசல் போய் ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றினார்? என்னைக்கு காந்தி அவருடைய பொருளாதார ரீதியாக பார்த்தால் ஹஜ் எல்லாம் கடமையா இருக்கும் ஹஜ் செஞ்சிருக்கிறாரா? எந்த வருடத்துல ரமலானில நோன்பை நோச்சார், அவருடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத் கொடுத்து நானும் ஒரு முஸ்லீம் என்பதை பறைசாற்றினாரா? கிறிஸ்துமஸ் தினத்தில தேவாலயங்களுக்கு சென்று முழுமையான வழிபாட்டை நிறைவேற்றி தன்னை ஒரு கிறிஸ்தவனாக அங்கீகரித்து கொள்ளும்படி மக்களிடத்தை கோரிக்கை வைத்தாரா? அப்படியே அவர் நடந்திருந்தாலும், நடக்க முடியாது அது வேறு, நடந்திருந்தாலும் அவர் எங்களுக்கு வழிகாட்டியா? அவர் அப்படி நடிக்கிறார் என்பதற்காக நாங்களும் அவரை போன்று நடிக்க நீங்கள் எங்களை திணிக்கிறீர்களா? இது போன்ற கேள்விகள் எல்லாம் நாம் கேட்பதற்கு இந்த கட்டுரை ஆசிரியர் காரணமாகிவிட்டார். நடக்க முடியல, அறிவுக்கு பொருந்தாது, நடந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் நமக்கு இலக்கணமா, வாழ்வியல் வழிகாட்டியா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு. தேசப்பிதா காந்தி எதை வாழ்வியல் இலக்கணமாக சொன்னாரோ அதை மீறும் விதமாக இந்த வஹாபிகள் இந்த ஓரிரை கொள்கையை தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு மத்தியில சூழ்நிலையை உருவாக்கு, காந்திக்கு மாற்றமான சூழ்நிலையை உருவாக்குறோம். அடுத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன, இவர்கள் வஹாபிசத்தை பின்பற்றுகிறார்கள். நிறைய பேருக்கு வஹாபிசம் அப்படிங்கிற என்னங்கிறதே நம்ம சொல்லணும். ஏகத்துவத்தை யாரெல்லாம் மக்களுக்கு மத்தியில சொல்லுகிறார்களோ சொல்ல துவங்கினார்களோ அவர்களுக்கு பல்வேறு பெயர்கள். நஜாத்துக்காரங்க 1986 அந்நஜாத் என்கிற ஒரு பத்திரிகை மூலமாக தமிழகத்தில் ஏகத்துவ கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அதனால் அந்த பத்திரிகை ரீதியான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நஜாத்துக்காரங்கிற பேரு. அதே போன்று அப்துல் வஹாப் அப்படிங்கிறவர் ஆரம்ப காலத்துல சவுதி அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு பிரச்சாரங்களை செய்தார். அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்ற அடிப்படையை அன்று அவருக்கு கிடைத்த ஆய்வின் அடிப்படையில சமாதி வழிபாட்டிற்கு எதிராக, மதுகபுகளுக்கு எதிராக, இப்படி மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதே போன்று நாமும் செய்கிறோம் என்று இவர்களாக நினைத்துக் கொண்டு அப்துல் வஹாபுடைய கொள்கையை பின்பற்றுவதால் இவர்கள் வஹாபிகள். அந்த கொள்கைக்கு வஹாபிசம் என்று ஒரு பெயரை இவர்களாக சூட்டிக் கொண்டார்கள். அவர்களாம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி கிடையாது. இது மாதிரி அதுவும் அது மாதிரி இதுவும் இருக்குது என்று இவர்களாக முடிவு செய்து கொண்டு அதனால் அந்த அப்துல் வஹாபை பின்பற்றக்கூடிய இந்த வஹாபிகள் உலகத்திற்கே பெரும் அச்சுறுத்தல் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா பண்ணிட்டோம், அந்த வஹாப் என்ன செஞ்சாரோ அதைத்தான் இவங்க செய்ய போறாங்க. அவர் அரசாங்கத்திற்கு எதிராக சிம்ம சொப்பனமாக விளங்கினார்,
சமாதிகளை இடிக்க சொன்னார். ஒரு இறை கொள்கையை பின்பற்ற, ஒரு இறை கொள்கையை பின்பற்ற சொன்னது தவறா? கண்டதையும் கடவுளாக்கக்கூடிய மடமைத்தனத்தை ஒழித்து ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று அவர் சொன்னாரே, அதே நிலையை இவர்களும் கையில் எடுக்கப் போகிறார்கள். என்ன தவறு? அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டார். இஸ்லாத்தில் இல்லாத, இஸ்லாத்தில் இல்லாத வார்த்தையை சொல்லாம இஸ்லாத்தின் பழமையான நினைவு சின்னங்களாகவும் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களாகவும் இஸ்லாமியர்களுக்குரிய புனித இடங்களாகவும் இருந்த சில சமாதிகளை, சில தர்காக்களை அவர் இடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இது அப்துல் வஹாபுடைய முயற்சி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய முயற்சி. தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்களே, தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட ஒரு சமாதியையும் தரைமட்டமாகாமல் விட்டுவிடா. இது நபிகளாருடைய வழி, அப்துல் வஹாபுடைய வழி இல்ல. நபி சொன்னதை அப்துல் வஹாப் செய்தார். இது ஒரு இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமியர்களிடத்துல ஆட்சி பொறுப்பு இல்லாத ஒரு நாடாக இருக்கிற காரணத்தால் நாம் நாம சட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம், மக்களுக்கு உணர்த்துவோம். இறைவனுக்கு எதிராக, இறைவனுக்கு நிகராக இறைத்தன்மையை பங்கு வைப்பது கூடாது. அதுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த சமாதிகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை மக்கள் உள்ளங்களிலே விதைக்கிறோமே, நமக்கு என்ன பெயர்? அப்துல் வஹாபை அப்படியே பின்பற்றி அவரை போன்று கிளர்ச்சியில ஈடுபட்டு நாட்டிலே உள்ள மதச்சார்பின்மையையும் சகிப்புத்தன்மையையும் வேரோடு அழிந்தொழிக்கக்கூடியவர்கள் தான் இந்த தௌஹீத்வாதிகள், இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க, ஏகத்துவத்தை சொல்றவங்க அப்படின்னு தொடர்கிறார். அடுத்து சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் சவுதியை பின்பற்றக்கூடியவர்கள். உலகத்துக்கே தெரியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் சவுதிக்கும் என்னங்க உறவு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்வதாக இருந்தால், பெயர்தான் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு தௌஹீதை எதிர்க்கக்கூடிய ஜமாத்து உலமாவுக்கு தெரியும், ஜம்மியத்து உலமா ஹிந்துக்கு தெரியும், ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுக்கு தெரியும், ஐஆர்டிசிக்கு தெரியும், ஐஐஎம்முக்கு தெரியும். எத்தனை பெயர்தாங்கி இயக்கங்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் தெரியுமா இல்லையா? தௌஹீத் ஜமாத்துக்கும் சவுதிக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்தால் அதை எதிர்த்து இது மார்க்கத்திலே இல்லை என்பதை துணிச்சலாக சொல்லிட்டு இருக்கிறோமே, நாம சவுதியை பின்பற்ற முடியுமா? சவுதி அரசாங்கம் நமக்கு உதவி செய்வானா? ஆரம்பத்தில் சொன்ன ஒரு கட்டுரை எழுதும் பொழுது அதை வச்சு அடிப்படை அறிவை திரட்டி கொள்ள வேண்டும். அது சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து வர்றார். என்ன சவுதியை பின்பற்றுறோம் இவர் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன? எப்படி ஒரு தவறு நடைபெற்றால் அதற்கு மிருகத்தனமாக தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதுவரை சவுதி அரசாங்கத்திற்கு எதிராக பேசியவர்கள், எழுதியவர்கள், நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள், வேறு பல குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி இதுவரை சவுதி அரசாங்கத்தால் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 350,000 பேர் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக கூட 47 பேர் பொது இடத்தில் வைத்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மை எதற்காக? 3 லட்சம் பேர் உறுப்புகளை இழந்தது எதற்காக? 40,000 பேர் கொல்லப்பட்டது எதற்காக? 3 மாதங்களுக்கு முன்பாக 47 பேர் பொது இடத்தில் வைத்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் எதற்காக? காரணத்தை குறிப்பிடல, காரியத்தை மட்டும் பார்க்கிறவங்களுக்கு சவுதியில இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய இந்த வஹாபிகளும் இந்த தௌஹீத்காரங்களும் கொடூர குணத்தோடு செயல்படக்கூடியவர்களா அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி, அன்பிற்குரியவர்களே, என்னதான் முயற்சித்தாலும் சத்தியத்தை அல்லாஹ் நிலைக்க செய்வானா இல்லையா? காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய அடிப்படையில, இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்ட மரண தண்டனைகளுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில உறுப்புகள் யாருக்கெல்லாம் அகற்றப்பட்டனவோ அகற்றிற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி 47 பேர் கொல்லப்பட்டாங்க. அரசாங்கத்திற்கு எதிராக ஷியாக்களால் கிளர்ச்சி நடைபெற்றது. அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களை அந்த அரசாங்கம் தண்டிப்பது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். காஷ்மீர்ல தன்னுடைய சொந்த மண்ணை மீட்பதற்காக போராடுகிறார்களே அவர்களை நீங்க தீவிரவாதின்னு சொல்றீங்களே? தன் சொந்த மண்ணை மீட்பதற்காக பாடுபடுகிறார்கள், காஷ்மீர் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி வைத்திருக்கிறீர்கள். நீங்களாக விரும்பினால் போராளி, நீங்களாக விரும்பினால் தீவிரவாதி. தமிழின போராளி, கொத்து கொத்தாக மக்களை கொன்றவர்களுக்கு தமிழின போராளி. சொந்த மண்ணை மீட்க பாடுபடுபவனுக்கு தீவிரவாதி பட்டம். உங்களுக்கு ஒரு நியாயம், சவுதி அரசாங்கத்துக்கு ஒரு நியாயமா? அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்கிற காரணத்தால் அரசாங்கத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் 47 பேரு. குஜராத்தில் 3,000 பேரை கொண்டீங்களே, அது மாதிரி இரக்கமற்ற செயல் அல்ல அது.
அன்புக்குரியவர்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த விஷயத்தை ஏன் நாம் பரிமாற வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்? நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய மாமன் மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளுடைய அந்த கொடுங்கோல் சக்திகளுக்கு பலியாகாத நம் அருமை இந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் விளக்க வேண்டிய கடமை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி எப்படியெல்லாம் இந்த கட்டுரை மூலமாக அவர் வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்! அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் பேசுறீங்களே, சர்வதேச அளவில் நடைபெறக்கூடிய மாநாடுகள்ல, காவல்துறை அதிகாரிகளுடைய கலந்தாய்வு கூட்டங்களில தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும். ஏன் மறந்து போச்சு இந்த நேரத்தில்? இந்த கட்டுரை எழுதும் போது அந்த வாசகம் மறந்து போய்விட்டதா? ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் துக்ளக் பத்திரிகையில ஒரு செய்தி, சர்வதேச அளவில் குற்றங்களுடைய நிலைகளும் தண்டனைகளும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பட்டியல், ஒரு ஆய்வு பட்டியல் வெளியிடப்படுகிறது. உலக நாடுகள்ல எங்க எல்லாம் குற்றங்கள் அதிகம், அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே வருகிறது. அந்த பட்டியலை சொல்லும் பொழுது, இந்தியா போன்ற நாடுகள்ல, நடுநிலைமையான மக்கள் சூழல் இருக்கக்கூடிய நாடுகளில குற்றங்கள் குறைவாக இருக்கிறது. காரணம், இங்க தண்டனைகள் பல கடுமையாக, அது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம். கடைசியாக அவர் பதிவு செய்கிறார், துக்ளக் ஆசிரியர் பதிவு செய்கிறார், சர்வதேச அளவில், உலக அளவில் மிக குறைவான குற்றங்கள் நடைபெறுவது சவுதி அரேபியாவிலே தான். காரணம், அங்கு இருக்கக்கூடிய தண்டனை முறைகள் குற்றங்களை குறைக்கின்றன. எந்த காவியை நீ தூக்கி பிடிக்கிறையோ அந்த காவி கும்பலை சேர்ந்த ஒருவருடைய வாசகம் தான் ஒரு முஸ்லீம் எழுதல துக்ளக் பத்திரிகையில. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட முரணான விஷயங்களை பத்திரிகை மூலமாக வெளியிட்டு விட்டால் இஸ்லாத்தின் வளர்ச்சியை, ஏகத்துவத்தின் வளர்ச்சியை தரைமட்டமாக்கி விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் இந்த கட்டுரை ஆசிரியர். முஸ்லிம்களிலேயே சிலர் சந்தோஷப்பட்டுக்கிறது, பரவாயில்ல, வஹாபிசத்துக்கு இந்து பத்திரிகை மூலமா ஆப்பு வந்துருச்சு, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் கருவறுக்கக்கூடிய ஒரு வேலை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை கூட புரியாமல், ஜமாத்து உலமா மூலமாக, ஜம்மியத்து உலமா மூலமாக இந்து பத்திரிகைக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அன்பிற்குரியவர்கள், இன்னொரு கருத்தை சொல்றார், வஹாபிசம் இந்த கொள்கை இருக்கிறதே, இந்த தௌஹீதை சொல்லக்கூடிய கொள்கை இருக்கிறதே, மொத்தமாக கணக்கிட்டால் இதனுடைய வயசு ஒரு 300 வருஷம் இருக்கும். ஏன்னா 1700 சொச்சத்துலதான் மௌலவி அப்துல் வஹாப் இந்த கொள்கையை சொல்லுகிறார். அதை கணக்கிட்டு இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு, ஒரு 300 வருஷம் இருக்கும் இந்த வஹாபி கொள்கைக்கு, அதாவது ஒரு கடவுளதான் வணங்கணும்னு சொல்ற இந்த கொள்கைக்கு 300 வயசு தான் இருக்கும். ஆனால் சமாதிகளை வணங்க வேண்டும், தர்காவுக்கு செல்ல வேண்டும், எல்லா மதத்தையும் சமமா கருதணும், எம்மதமும் சம்மதம்னு சொல்லக்கூடிய இந்த சூஃபிச கொள்கை 1000 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிறது. இந்த இஸ்லாம் தான் உயர்ந்தது, வஹாபி இஸ்லாம் மட்டமானதுங்கிறார். எவ்வளவு காலமாக ஒரு கொள்கை பின்பற்றப்படுகிறதுங்கிறது அந்த கொள்கை சிறந்தது என்பதற்கு அளவுகோலா? அதிலே உள்ள சரி தவறு என்பதை அறிந்து அதனுடைய அடிப்படையில் ஒரு கொள்கை பின்பற்றப்பட்டால் அது அந்த கொள்கை சிறந்தது என்பதற்கு அளவுகோலா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 1000 வருஷமா தரகாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு 300 வருஷமா தான் இந்த கொள்கை இருக்குது, இதை வைத்து நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எதை சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னும் சொல்றார், முஸ்லிம்கள் எப்படி எப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்க வேண்டும் என்பதையும், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் உங்களிடத்துல எப்படி இணக்கமாக இருக்கிறார்கள் சொல்றதுக்கு இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இந்த கட்டுரை ஆசிரியருக்கு உடல்நிலை சரியில்லை. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், பொன்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர், இவருக்கு தகவல் சொல்லுகிறார், உன்னுடைய உடல்நிலைக்காக வைத்தியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோடு சேர்த்து திருவச்சியூர்ல இருக்கக்கூடிய பட்டினத்தார் சாமிகளுடைய சமாதிக்கு போ, திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய பாம்பன் சாமிகளுடைய சமாதிக்கு போ, மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய செய்யது மூசா ஷா காதிரி தர்காவுக்கும் போ, உன்னுடைய உடல்நிலை சீராகிவிடும். அன்புக்குரியவர்களே, அறிவுக்கு பொருந்து. எப்படி நாங்க வெறும் பட்டினத்தார் சாமி சமாதியோடு நிறுத்திக்காம, பாம்பன் சாமி சமாதியோடு நிறுத்திக்காம, செய்யது மூசா ஷா தர்காவுக்கு வர்றோம்ல, அது மாதிரி நீ பள்ளிவாசலுக்கு போறதோட நிறுத்திக்காம தர்காவுக்கும் வா, சபரிமலைக்கும் வா. அன்பிற்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக வாழாமல் இருக்க என்னென்ன செயல் திட்டங்களை வகுத்தளிக்க முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோமே, அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கட்டுரை என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நான் அசைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்று ஒருவர் உறுதியாக இருக்கிறார், இன்னொருவர் சைவமும் சாப்பிடுகிறார், அசைவமும் சாப்பிடுகிறார். சைவம் அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருவர் சைவம் சாப்பிடக்கூடியவரை அழைத்தால் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை, நம்ம சாப்பிடுறதுக்கு மறுப்பு இல்லைங்க. ஆனால் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்ற நிலையிலே உள்ள ஒருவரை வற்புறுத்தி அசைவம் சாப்பிட சொன்னால், கண்டதையும் கடவுளாக்கக்கூடியவர்கள்